लेंगे। हाँ हेलो के बिना क्या, हाँ वीडियो लाइट लाया था। पूरे निमिषों के आए जानकी मैम, आए ब्रो। मैम, आए। हाँ ओके फर्स्ट ऑफ ऑल रोमा थैंक्स। सो इट्स बीन अ ग्रेट जर्नी सो फार। So yesterday I didn't even notice that my mistake. So இருந்திருந்தா கூட I would have been in final student னு நினைச்சிருந்தேன். So பரவாயில்ல. So it's okay, it's all in the game. இப்போ என்னோட guest performance கொடுக்குறேன். Thank you for your support from the beginning and thank you Bonarika ma'am and Janaki ma'am. இந்த performance கேட்டுட்டு நீங்க comments சொன்னீங்க I'd be very happy. So thank you. So let me start. வாய் மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, வாய் விழித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா, வாள் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தேனிலவு நான் வாழ ஏனின் தேசாதலை, வான்நிலவை நீ கேளு கூறும் என் வேதனை, எனைத்தான் அன்பே மறந்தாயோ மறப்பே என்றே நினைத்தாயோ, என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவதி சுந்தரி கண்ணாடு செய்தி, சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ 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 ஆல், தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபியூச்சர் அனாலிசிஸ். தேங்க்யூ ஹரிகர கிருஷ்ணன் ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அடுத்ததான் வி பேக் டு த காம்படிஷன். ஸோ காம்படிஷன்ல இருந்து இன்னொரு ரெண்டு பேர் வந்து அவங்களோட அட்வான்டேஜ் அவங்க பாடணும். விக்ரம் அண்ட் விக்ரம் பாடணும், அதுக்கப்புறமா நம்மளோட சுந்தரி அம்மாவும் பாடணும். ஸோ ஐ வில் ஆட் விக்ரம் ஃபார் த அட்வான்டேஜ் டாஸ்க். ஹலோ சார். ஹாய் ஹாய், ஆடியோ வீடியோ ஹலோ சார். ஹலோ. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. இதில் வந்து என்ன சாங் பாட போறீங்க? ஆ அட்வான்டேஜ்ல வந்து இன்னைக்கு ஹேரா மூவில இருந்து இசையில் தொடங்குதம்மா பாட போறேன் சார். ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஜட்ஜஸ்க்கு என்னோட விஷஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றது. இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டால் இங்கு நமக்கு ஹோ. இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டாள் இன்று நமக்கு ஓ. தேய்ந்து வளரும்
தேனிலாவே மண்ணில் வாந்திடாத தீபமாக ஒளிரவா வானத்தில் வானத்தில் மின்னிடும் வைரத்தின் தாரகை தோரணங்கள் பூமிக்கு கொண்டு வா ஹாரிசனிரினே ரீமம பமரிச சசரிரிமா மமரிரி பாபனே மபசனி தபம தபம கரிசனி சரிமாப இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே வசந்தம் கண்டதம்மா பாடும் வாலிபனே வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடி விட்டாள் இன்று நமக்கு இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஜட்ஜ் மேடம் ஜானகி மேடம் தேங்க்யூ சார் விக்ரம் அவரோட அட்வான்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸோ அட்வான்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இசையில் தொடங்குதம்மா அப்படின்ற பாட்டை பாடினாரு அடுத்ததான் சுந்தரி அம்மா அவங்களோட அட்வான்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லெட் மீ ஆட் சுந்தரி அம்மா ஹாய் அம்மா ஹாய் ஹாய் இப்ப வீடியோ வருது ஹாய் அம்மா ஹாய் இருக்கேன் சோ உங்களுக்கு முன்னாடி மூணு பேர் பாடி பேசிருக்கீங்க அதனாலதான் டென்ஷனே இப்போ நான் வந்து இன்னைக்கு அட்வான்டேஜ் சாங் வந்து கலைஞன் ஃபிலிம்ல எந்த நெஞ்சில் நீங்காத கலியில் நனையும் மார்கழி பூவே ஏனை நீ பிரிந்தாலே ஒரு வாழ்வே உனக்கென பிறந்தவள் நானா நிலவுக்கு துணை இந்தவானா வாழ்ந்தேனே உறவின்றி முன்னார் வந்தாயே உறவாக இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீ இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா சகரி மாதரி சனி சனி பம பனி சகரி இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் விடுதிரு தில்லானா Thank you. All the best. Thank you. Thank you, sir. The 25 is a big deal. Congratulations. Thank you. So, Sundari Amma, you have your performance. So, Vikram, you have your advantage, disadvantage. That's Sriram, you have your advantage, disadvantage. ரேகாவும் அவங்களோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்க அண்ட் சுந்தரி அம்மாவும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்க விக்ரமா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துட்டாரு ஸோ அந்த நாலு பேர்ல இருந்து அடுத்த சுற்றுக்கு செலக்ட் ஆக போற ரெண்டு பேர் யார்
யார் வந்து அந்த நைன்டிஸோட ஜேர்னி பத்தி பாட போறா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட் த ஜட்ஜ் ஜட்ஜ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணட்டும். வைல் கால்குலேட்டிங் ஃபியூ மோர் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் டுடே பிஃபோர் ஐ ஆஸ்க் ஃபார் த ஜட்ஜஸ் பர்ஃபார்மன்ஸ். Please, hi Lakshmanan. I'm not a singer. I'm just a music lover. Avladam. So enakku paada theriyadhu. So please bear with me. So Darshini or special performance kudukraangala nu paakalam. Hi. Hi, eppadi irukkeenga? Nalla irukken. ஜானகி மேம் முன்னாடி என்ன ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? நான் அட்வான்டேஜ் ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் இளம் சாங் நான் வந்து சாய்ஸ் பண்ணிருக்கேன், அதே பாடுறேன். ஓகே பாருங்க. கொஞ்சம் இளவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேட்டால் எந்த தெய்வம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கனவு ஒன்றாய் சேர்த்தால் எந்த நெஞ்சம் சந்திர கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தெய்வம், கொடுக்கல. சுபாவோட ஸ்பெஷல். ஹாய் 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 சார். ஓகே
சார் இந்த சாங்கை பாடவா சார் இப்போ காற்றில் வரும் கீதமே சாங் நான் செம் கிளாசிக்கல்ல நேத்தி சூஸ் பண்ணி இந்த சாங் தான் ஓகே பாருங்க ஓகே காற்றில் வரும் கீதமே இன் கண்ணடையறிவாயா காற்றில் வரும் எல்லாரும் பாடிட்டாங்க த ஃபைனல் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பை சுபா அதுக்கப்புறமா ஐ வில் ஆட் ஜட்ஜ் டு அனௌன்ஸ் ஹூ இஸ் த டாப் டூ சுபா முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஜட்ஜ் ஆட் பண்ணி ஐ வில் ஆஸ்க் ஃபார் த டூ கண்டஸ்டன்ஸ் ஹூ இஸ் கோயிங் ஃபார் த கிராண்ட் ஃபினாலே ஹாய் ஹாய் சுபா ஹாய் ஹாய் திரு சார் இன்னைக்கு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு நான் வந்து மாலையில் யாரோ அப்படின்ற சாங் வந்து ஸ்வர்ணத்தா மாமா சாங் சூஸ் பண்ணிருக்கேன்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜானகி மேம் ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க வாய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். திரு சார் பானு மேம்க்கு தான் சொல்லணும், எனக்கு அவங்க பாடின எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம். ப்ளீஸ் கிவ் சம் சஜஷன் அபவுட் மை சாங். தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஷால் ஐ ஸ்டார்ட் சார்? வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற, வலையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்த பாடலை, ஒரு நாள் வண்ணமாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் கூசவே மோகம் வந்தது, மோகம் வந்ததும் மௌனம் வந்தது, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, கரை மேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க, கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க, ஹடடா நானும் மீனை போல கரையில் ஆடக்கூடுமோ, அலைகள் கூட்டம் ஓடி வந்து அலல் மேல் ஆடக்கூடுமோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் கூசவே மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, thank you sir, thank you so much, thank you, all the best for your future endeavors, thank you. So iniki ellarum paadiyaachu, so special performance um ellarum kuduthaachu, Rika special performance kuduttaanga, Samaya, Darshini, Shubha ellarum special performance kuduthaachu. So iniki ipo the time has come, who is the top 2 player who pora abindrathu iniki theriya pogudhu. So top 2 la pora ellarkum congratulations. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 minutes மெட்லி ஒன்று கொடுக்க போறீங்க. ஸோ அந்த மெட்லியோட முடிவில் இன்னைக்கு தெரிய போகுது யார் இந்த இன்ஸ்டா சிங்கரோட வின்னர் அப்படின்றது தெரிய போகுது. ஸோ இன் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ வில் ஆட் த கெஸ்ட் ஃபார் அனௌன்சிங் த டாப் அனௌன்சிங் ஹூ ஆர் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட்.
I will be adding Janaki ma'am now for the results for the next round. Hello. Hi ma'am. Hi ma'am. Kekuda? Yeah, hi Thiru. Hi. Aniki contestants eppadi paadnaanga ma'am? Ivaru. இன்னைக்கு எனக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்லயும் ஒரு யூனிக்னஸ் தெரிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாலு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருந்தது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அவளோட as you said it is not that genre. அது ஒரு சவாலஞ்ச அவ அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சாங் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கே அவளுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அத வந்து பெர்ஃபார்ம் பண்ணினது அண்ட் பிளஸ் இந்த மாதிரி இந்த ஆன்லைன்ல வந்து இப்படி கனெக்ட் ஆகி இந்த மாதிரி பாடுறது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கண்ட்ரோல் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் நமக்கு இன்டர்நெட் சரியா வர்க் ஆகாது இல்லையா, அவங்க பாடும் போது பிரேக் ஆகும் வாய்ஸ், இது எதுவுமே இல்லாம இன்னைக்கு இன்டர்நெட் வந்து நல்லபடியா சகாயிச்சிருக்கு இந்த இந்த செஷனை. அண்ட் இந்த இதுலயும் வந்து அவளோட பெஸ்ட் எவ்வளோ அவளால முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டா அவ பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நாலு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இன்னைக்கு இதுல இருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்றது எனக்குமே ஒரு ரொம்ப ஒரு அப்படி நான் சொல்ல முடியாது. இவங்க தான் நல்லா பாடினாங்க, இவங்க நல்லா பாடலை அப்படி நான் சொல்ல முடியாது. ஆஸ் யூ எல்லா நாலு பேருக்குமே நான் சொல்றேன், நீங்க நாலு பேருமே யூ கைஸ் ஆர் யூனிக் இன் யுவர் ஓன் சென்ஸ். சோ இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் எடுத்திருக்கேன், இந்த ரெண்டு ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணதுல அடுத்த ரவுண்ட்ல போகக்கூடிய ரெண்டு கண்டெஸ்டன்ஸ் வந்து முதல்ல விக்ரம், அடுத்ததாக ரேகா. ஓகே மேம், தேங்க்யூ. ஃபோர்த் பிளேஸ் ஃபோர்த் பொசிஷன் யாருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்த் அண்ட் தேர்ட் பொசிஷன் சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் அஸ். தி தேர்ட் பொசிஷன் வந்து நான் ஸ்ரீராம் or he is in the third position and fourth la vandu Sundari amma irukanga. Okay ma'am, thank you ma'am, thank you so much. You are for Rekhavum Vikramum innoru medley performance kudukka poranga in 4 minutes medley, so adu ketittu you can decide who will be the winner of the season appadiyendra neenga decide pannalam. Thank you ma'am, thank you so much. So kandipa Sriram and Sundari amma neenga nalla paad பேஸ் பண்ணி தான் நான் இன்னத ஜட்மெண்ட் எடுத்திருக்கேன். சோ இது வந்து நீங்க வந்து உங்களால பாட முடியலை அதனால உங்களால இது பண்ண அடுத்த ரவுண்ட் போக முடியலைன்னு நீங்க தயவு செய்து டோன்ட் கெட் டிஸ்ஹார்டன்ட். இது வந்து ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு மோட்டிவேஷனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இது ஒரு என்ஜாய் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ வாழ்த்துக்கள் உங்களுக்கும், உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பாடினீங்க. சோ அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரேகா அண்ட் விக்ரம் for the next round, and again hearty congratulations to all the four contestants. Thank you. Ellarume nalla paadunga. Thank you ma'am, thank you ma'am. After the medley performance over I will add you again for the result. Thank you. Sure. Yeah. Congratulations Vikram and Reka, but Sriram and Sundari amma very tough fight kudutinga. So Sriram kuda Vikram kudutadhu romba difficult ana song. அண்ட் ஐயோபதி கிச்சு வந்து சுந்தரி அம்மா ட்ரை பண்ணதே இட்ஸ் கிரேட் திங். ஸோ அவங்க ட்ரை பண்ணி இவ்வளவு தூரம் அவங்க ஃபோர்ல வந்தாங்கன்றது, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸே எனக்கு இன்டர்நெட் தெரியாது நான் போக மாட்டேன் எனக்கு எப்படி பே பண்றது தெரில இன்டர்நெட்ல எப்படி இன்ஸ்டா லைவ் வர்றதுன்னு தெரில எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரிலன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த ஏஜ்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டா மியூசிக் மேல இருக்க லவ்க்காக இங்க வந்து சுந்தரி அம்மா வந்தாங்க. அதுக்காக ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சுந்தரி அம்மா. ஸோ இப்போ the final battle is the 90s medley. So on the battle 4 minutes, so yaar paada pora yaar win panna pora abindrad paakalam. So first will be today Reka versus Vikram. La Reka paada poranga first. Hi Rekha. Hi. Hi Thiru. Thanks, congrats. So ungalku thank you so much. One on one irukka podu. So 4 minutes naanga set panniruken timer. So 4 minutes sure. Enna medley whatever 90s oda journey
கொண்டு வர போறீங்கன்னு பார்க்க போறாங்க. நாட் ஜஸ்ட் யுவர் சிங்கிங், சோ யார் 90s ஓட சாங்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஒரு நல்ல ஒரு கம்பைலேஷன் யாருக்கு இருக்கு அப்படின்றதும் பார்க்க போறாங்க. சோ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே ஓகே, நான் பேசிக்கலாமா ஒரு 1 மினிட் இதுக்கு பாடுறதுக்கு முன்னாடி? Yeah. Okay, first of all, thank you to Janaki ma'am in select pannadukku. So this was a really wonderful journey, and thank you to Isai team also, Banu Rekha ma'am and Thiru also, because idu na last performance, idukku mela edhum pesa mudiyadhu, so adanal ippave ellame sollidren. So ipo vandha enakku shivering nikkala, I am actually really surprised and happy that I got selected ngiradhu. சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே, டீமுக்குமே. நல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் லைக் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸ்டார்டிங்ல வந்து சும்மாதான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிதான் வந்து, போக 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 இட் பிகேம் சோ சீரியஸ். ஐ வாஸ் சோ மச் இன் டு திஸ், சோ மச் நிறைய எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நிறைய ரவுண்ட்ல டாப் ஃபைவ்ல வந்திருக்கேன், சில ரவுண்ட் வரல. சோ நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் ஓவராலா பார்க்கும்போது நிறைய ஃபீட்பேக்ஸ், ஜட்ஜஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், அதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நம்மள நானே வந்து பெட்டர் படுத்திக்கிறதுக்கு, என்னோட சிங்கிங்ல வந்து இது பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ டு இசை டீம். இப்ப வந்து இன்னைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற மெட்லி வந்து ஏஆர்ஆர் ரஹ்மான் சாரோட மெட்லி. ஸோ இதுல வந்து நான் என்ன ஒரு தீம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கேன், நான் ராகா பேஸ்டு மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ராகா பேஸ்டு சொல்லும் போது நான் ஒரு 4 ராகம் சூஸ் பண்ணியிருக்கேன், பைரவி, நட்ட பைரவி, ஆனந்த பைரவி அண்ட் மிஸ்ர பைரவி. இந்த ராகத்தை பேஸ் பண்ணி வந்த ஏஆர்ஆர் ரஹ்மானோட சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கேன் ஐ ஸ்டார்ட்? ஸோ டோட்டலா வந்து ஒரு 9 சாங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்தரே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சிலே ஊஞ்சலே தாளத்தில் நீ சேரவா ஓ தாலிசை நான் பாடவா எங்கே என் புன்னகை எவர் கொண்டு போனது தீப்பட்ட மேகமாய் என் நெஞ்சு ஆனது மேகத்தீயணைக்க வா 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 சந்தனத்தின்றலை ஜன்னல்கள் கண்டித்த நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதா அம்மம்மா விடியல் அழித்து விட்டதா கவிதை தேடி தாருங்கள் இல்லையின் கனவை மீட்ட தாருங்கள் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சும் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறையுனது தீருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா காதலா காதலா உனை நான் விட மாட்டேன் கைத்தளம் பற்றுவேன் பிரிய விட மாட்டேன் கண்கள் மீனாடை அழகு மீதானை விடவே விட மாட்டேன் ஹலோ மிஸ்டர் எது கட்சி கேள்விக்கு பதிலும் என்னாச்சு காத்து காத்து நாளாச்சு 18 வயசாச்சு
அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் அலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படவாயின் முறையாய் கரையும் அலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றால் நகில நகில நகிலா ஓ விலகிடாதே நகிலா ஓஹோ நகில நகில நகிலா ஓ விலகிடாத நகிலா தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தீம்தனா 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 தினனா தீம்தனா தீம்தனா தினனா என்ன தீம்ல என்ன மெட்லி கொடுக்க போறார் அப்படின்றது பாக்கலாம். ஹலோ சார். ஹாய் ஹாய் ஹலோ சார். ஹலோ ஹலோ சங்கராஜ், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஜானகி மேடம்க்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் ரேகா, அவங்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க வந்து 90s மெட்டில என்ன தீம் எடுத்திருக்கீங்க? என்ன பாட்டு தீம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சார், எல்லா சாங்ஸும் ஒரே ஸ்கேல் சார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த தீம்க்கு நான் வச்சிருக்கிற பேர் வந்து யூகே டு யூகே. என்னன்னா, உன்னிகிருஷ்ணன் சார் சாங்ல ஆரம்பிச்சு சம் 90s ஹீரோஸ்ல இருந்து கடைசியா உன்னிகிருஷ்ணன் சாரோட சாங் முடிக்கிற மாதிரி சார். ஓகே, சோ நான் ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ. மழை நீரில் வானம் நனையாதம்மா, விழி நீரில் பூமுகம் கரையாதம்மா, என கேட்டு காதல் வரவில்லையே, நான் சொல்லி காதல் விடவில்லையே, மறந்தாலும் நெஞ்சம் மறக்காதம்மா, இறந்தாலும் காதல் இறக்காதம்மா, ஓவெண்ணிலா இருவானிலா நிலவை பிடித்து எரியவும் முடியும், நீல கடலை குடிக்கவும் முடியும், காற்றின் திசையை மாற்றவும் முடியும், கம்பனை முழுக்க சொல்லவும் முடியும், லவ் யூ சொல்லத்தானே ஐயோ என்னால் முடியவில்லை. சுற்றும் உலகின் வெட்டம் தெரியும், சூரியன் பூமி தூரமும் தெரியும், கங்கை நதியின் நீளமும் தெரியும், அங்க கடலின் ஆழமும் தெரியும், காதல் என்பது சரியா தவறா இதுதான் எனக்கு தெரியவில்லை. பூவுக்கெல்லாம் பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது என் தோட்டத்தில், விண்மீன் எல்லாம் நிலவாய் போனது என் வானத்தில், நாளை வானில் கதிரும் சாயும் மடியில் சாய்ந்து தூங்கடா, பூமியாவும் தூங்கும் போது பூவை நீயும் தூங்கடா,
மலரின் காதல் பனிக்கு தெரியும் என் மனதில் காதல் தெரியுமா சொல்ல வார்த்தை கோடிதான் உனை நேரில் கண்டால் மௌனம் ஏன் தூங்க வைக்க பாடினேன் நான் தூக்கமின்றி வாடினேன் அதோ போகின்றது வானல் மேகம் மழையை காணவில்லையே இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையை கேட்கவில்லையே இந்த பூமியே பூவனம் இந்த பூவிதழ் சருகுதே இந்த வாழ்க்கையே சீதனம் அதில் ஜீவனே போவதே நிலவில் பொருள்கள் எடையிழக்கும் நீரிலும் பொருள் எடையிழக்கும் காதலில் கூட எடையிழக்கும் என்று கண்டேனடி அதை கண்டு கொண்டேனடி காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது உன்மேல் சிறுப்பு வந்து விழுந்தால் என்னால் தாங்க முடியாது கையில் மிதக்கும் கனவானி கைகால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானே வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருகுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஜானகி மேம் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங் தேங்க்யூ Thank you. ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க விக்ரமும் பாடிட்டாங்க ரேகாவும் பாடிட்டாங்க ஸோ மெட்லி பாடியிருந்தாங்க ஸோ இதுல யார் மெட்லி இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னு ஜானகி மேம் வில் அனௌன்ஸ் பிஃபோர் தட் ஐ ஹாவ் அ ஸ்மால் கன்சர்ன் வித் த பர்ஃபார்மன்சஸ் ஸோ இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆர் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸா இருந்தது ஸோ இட் குட் பி பெட்டர் இஃப் அதர் கம்போசர்ஸோட சாங்ஸ் கூட எடுத்துட்டு 90s அந்த ஃபுல் என்னது அந்த ஃபுல் அந்த ஜூஸும் கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங் ஆஸ் ஆடியன்ஸா தட் இஸ் அ ஃபீலிங் ஃபார் மீ யூ கேன் பிரிங் அப் வித்யா சாகர் சார் சாங் தேவா சார் ஸோ எல்லாரோட சாங்ஸும் ஓரளவு கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட தீம்ல ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க ஸோ இதுல யார் இந்த ஃபைனல் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது பிஃபோர் ஐ ஆட் ஜானகி மேம் ஐ வாண்ட் டு அனௌன்ஸ் த அதர் டைட்டில்ஸ் நான் இங்க அனௌன்ஸ் பண்ண போறேன் நேத்து எல்லாம் பாடினதுல இருந்து 12th பொசிஷன் இஸ் அழகு தீபா 11th பொசிஷன் கோஸ் டு முஷ்டாக் அண்ட் 10th பொசிஷன் கோஸ் டு ஸ்ரீலதா 9th பொசிஷன் கோஸ் டு தரிணி 8th பொசிஷன் கோஸ் டு தர்ஷினி 7th position goes to
Samaya. Sixth position goes to Shubha. Fifth position goes to Harihara Krishnan. Fourth position goes to Sundari Amma. And third position goes to Sri Ram. So, ippo in the rendu perla, yaar and the finale title win panna poranga appindratha, we will ask from Janaki ma'am. I will ask Janaki ma'am now for announcing who is the second place and who is the first place for today's performance. So, all the best for Rekha and Vikram. Hi, ma'am. Hi. Hello. Medley performance and the bureau have been in the and who is the winner of today? In the medley performance, எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வேற கம்போசர்ஸ் உடைய சாங்ஸ் சூஸ் பண்றது இப்போ இவ சூஸ் பண்ண சாங்ஸ் வந்து ரொம்ப அந்த கம்பைலேஷனே ரொம்ப சூப்பரான ஒரு கம்பைலேஷன் ஏன்னா எல்லாமே ஒரு ரொம்ப அழகான ஒரு சாங் எவ்ரி திங் இஸ் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே ஸோ அந்த அந்த சாங்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு மெட்லியா அதை பாடுறது அஸ் ரேகா சோஸ் அ வெரி நைஸ் கான்செப்ட் லைக் ராகா பேஸ்டா போனாங்க அண்ட் இவர் வந்து ஒரே ஸ்கேல்ல எல்லா மெட்லியும் சூஸ் பண்ணாங்க பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இஃப் ஐ ஹாவ் டு சே ஐ வுட் சே இட் வாஸ் ரேகா ஹூ வின்ஸ் த டைட்டில் ஏன்னா இட் இஸ் நாட் தட் விக்ரம் டிட் நாட் சூஸ் அ குட் செட் ஆஃப் சாங்ஸ் அவர் நல்லா பாடலை அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் பட் இது ஒரு ஃபைனல் பேட்டிலா இருக்கிறதுனால நான் ஐ எம் நாட் ஜஸ்ட் சீயிங் த மெட்லி ஐ எம் நாட் ஜஸ்ட் சீயிங் த கம்பைலேஷன் ஆஃப் சாங்ஸ் பட் ஐ எம் ஆல்சோ சீயிங் த பிச்சிங் வேற விஷயங்கள் லைக் த பிச்சிங் அண்ட் த தாளம் அண்ட் நீங்க போடுற சங்கதி வந்து எந்த அளவுக்கு பிசுறு விழாம எந்த அளவுக்கு அதை உங்களால வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியும் இப்போ ரேகா பாடின சில சாங்ஸ் சில ஒன்னு ரெண்டு இடத்துல அவங்களுக்கும் அந்த பிசுறு விழுந்தது ஆனாலும் கம்பேர் ஐ எம் நாட் கம்பேரிங் எனிபடிஸ் பர்ஃபார்மன்ஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட் சிங்கர் பட் இன்னைக்கு இந்த மெட்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை நான் சொல்றேன் டுடே ஐ சூஸ் ரேகா ஆஸ் த வின்னர் Thank you, ma'am. Congrats, congrats. Thank you, ma'am. You are very good at your performance. You are a song from Padi. It will be great having you here. Thank you so much for your support for this event. Thank you so much. Thank you, ma'am. It was a pleasure. To meet you soon. Thank you. Thank you. So, congratulations once again, Rekha, Vikram, and iniki partners, Sriram, Sundari, ellarkume. And a guest performance kudta Samaya Devi, Harihara Krishna, Shubha and Darshini. Neengalum, you all have a very, very bright future. So please take this, idhu competition eduthukadeenga. Just see this as a stepping stone to your success. Idhu vandu oru adutha, neenga adutha level ku pogaradhukku, idhu oru platform, oru nalla experience ah neenga idhu paarenga. And ellarkum solra ore oru vishayam காமனா நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய கத்துக்குங்க பாட்டு அவ குருநாத மாட்ட நல்லா கத்துண்டு நிறைய லிசன் பண்ணுங்க சாங்ஸ் அண்ட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் த சாங்ஸ் இன் சச் அ வே தட் யூ கேன் நெவர் கோ ராங் ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஹாவ் தட் பர்ஃபெக்ஷன் இன் சிங்கிங் ஸோ அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் நோட் பண்ணி ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹார்டி கங்கிராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் Thank you ma'am thank you so much for the meeting thank you thank you thank you thank you Janaki ma'am for joining us today so இன்னைக்கு வின் பண்ண எல்லாருக்குமே 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 கங்கிராச்சுலேஷன்ஸ் Rekha is the title winner of Insta Singer season 1 so Vikramu இன்னைக்கு நல்லா பாடினார் Rekhaவும் நல்லா பாடினாங்க சோ எல்லாருமே வந்து டஃப் ஃபைட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க ஸோ அவங்க டிஸ்அட்வான்டேஜ் ரவுண்டே நான் எப்படி பாடுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாருமே வந்து நல்லா பாடிருக்காங்க விக்ரமும் நல்லா பாடினார் ஸோ இன்னைக்கு எல்லாருமே தே கேவ் த பெஸ்ட் டுடே ரிகார்ட்லஸ் எஸ்டர்டே கொஞ்சம் சாங் செலெக்ஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது ஸோ இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் அந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க ஸோ அதனால எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட்
டாப் டுவெல்ல வந்த எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து வின்னிங் வந்து இன்னைக்கு வந்து வின்னிங் ரேகா வின் பண்ணியிருந்தாலும் ஸோ ரெண்டு பேருக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ யார் அந்த ரெண்டு பேர், அவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் வந்து எப்பயுமே காத்துட்டு இருக்கு. அதாவது முதல் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரி அம்மா பத்தி சொல்லணும். ஸோ நாட் ஜஸ்ட் அவங்க ஏஜ் கம்பேர் பண்றோம் அதெல்லாம் இல்ல. ஸோ நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸே ஒரு புது விஷயங்கள் கத்துக்கணும், ஒரு புது இதுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ஏஜ்ல இவ்வளவு தூரம் இத்தனை எங்க யங் கண்டஸ்டன்ட்ஸோட பாடி டாப் ஃபோர் வரைக்கும் வந்து, அதுவும் ஒரு கிளாசிக்கல் சிங்கரா இருந்து ஐயோ பத்திக்குச்சு மாதிரி ஒரு சாங் ஆட்ல அவங்க ஏஜ்க்கு அட்டம் பண்ணதே இட்ஸ் அ வெரி கிரேட் திங். ஸோ அதனால சுந்தரி அம்மாக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் 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 மென்ஷன். அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில இருக்கோம், இங்க நிறைய சிக்னல் கிடைக்குது, இங்க நிறைய பீப்புளோட கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இன்டர்நெட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இட்ஸ் லைக் ஒரு ரூரல் ஏரியால இருந்து கனெக்ஷன் சரியா இல்லை, இருந்தாலும் அந்த இசை மேல இருக்க ஆர்வத்தினால கனெக்ஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கனெக்ஷன் வந்து போப் அப் பண்ணி நான் வந்து பாடுவேன் அப்படின்னு இத்தனை சுற்றுகளா வந்து பாடினேன். ஸ்ரீலதாக்கு இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா ஸ்ரீலதா மாதிரி ஆட்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களால கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா இட் இஸ் இசை 24/7 பிகஸ்ட் சக்சஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கும் ஒரு சான்ஸ் எங்களால கொடுக்க முடியுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு ஒரு பெரிய ஷோலயோ இதுலயோ வந்து பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் மீறி இத்தனை பேர் வந்து இவ்வளவு தூரம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஸ்ரீலதாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் 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 மென்ஷன் நான் இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறேன். ஸோ அதை தவிர இன்னைக்கு வின்னர் ரேகா, அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். விக்ரம் வந்து வெரி டஃப் ஃபைட் கொடுத்தாரு, ஸ்ரீராமும் வெரி டஃப் ஃபைட் கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ எனக்குமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து இட்ஸ் ரோலர் கோஸ்டர் ரைட் தான். ஸோ திஸ் பர்ஃபார்மன்ஸ், தேங்க்யூ 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 சோ மச் எவ்ரி ஒன், தேங்க்யூ. I guess Banu wants to join, but I don't know the time is available. Hi Banu, hi. So கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபங்க்ஷன் அங்க கண்டக்ட் பண்ணும்போது there will be a special mention prize for Sheelata and சுந்தரி அம்மாக்கு கண்டிப்பா will be giving. Hi Banu, hi. I think we are all live now. Yeah. Okay. I just wanted to say thanks to all the participants. எல்லாரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் ஐ கேன் சீ தட் நான் நிறைய பேர் ஜட்ஜஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா சில பேர் மென்ஷன் பண்ணி உங்களோட இதெல்லாம் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து டெவலப் பண்ணி ஒவ்வொரு எபிசோடா ஐ ஹவ் சீன் யூ டெவலப் யுவர் சிங்கிங் அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஐம் ஷுர் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் ஆல் தி காம்படிஷன்ஸ் விதின் இசை 24/7 ஈவன் அவுட் சைட் 24/7. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் கங்க்ராட்ஸ் டு ரேகா விக்ரம் ஆஃப் டுடே அண்ட் ரேகா ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு யூ பிகாஸ் யூ ஆர் தி டைட்டில் வின்னர் டுடே. Vikram has equally sung good and all the other four participants today and yesterday ellarume romba nalla paadirkeenga adukku munadi paana contestants ellarum kuda they have some speciality in their voices which they can definitely develop and I hope next competitions la I hope you can join together with us and adutha po naanga vandu install ipo 90s mudichirukom 60s 70s vandu podalam appdin or idea irukku. ஸோ 60s 70s கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், லைக் சில மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் பழைய சிங்கர்ஸ் அவங்களோட கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ராபப்ளி நிறைய 15-20 days வந்து வி வில் பி அனௌன்சிங். பட் அதுக்குள்ள இங்கே யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரால ஓல்ட் சாங்ஸ் பாட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ, யூ கேன் ஆல் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங் ஒன்ஸ் வி இன்ஃபார்ம். விஷ் யூ ஆல் ஆல் தி பெஸ்ட் and such a lovely set of participants this time. Engalukku it was a new experience insta singer, very very interesting this time.
Thanks, Thiru. Thank you so much for adding me. I'll see you all. Bye. Janaki ma'am, thank you so much. She's such a lovely person, I should say. Very down to earth. Avangaloda sister-in-law and a friend, actually. She has told that her, that is Janaki's husband, is a composer, music composer. So, it is a very, such a lovely couple. In a building, they'll be very simple, down to earth. One or a banda kadayadu, one me kadayadu. So, romba jolly-a இருக்கும் அவங்கள பார்க்கும் போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அவங்கள பார்க்கும் போதே எவ்வளோ சிம்பிளா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும் அண்ட் ஷீ சோ டேலண்டட் ஒன்னும் அல்டேலே நான் பார்க்கல ஸோ இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் டு சி வெரி கிரேட் ஆர்டிஸ்ட் லைக் திஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி வெல் ட்ரெயின்ட் இன் இந்துஸ்தானி கிளாசிக்கல் அண்ட் லைட் மியூசிக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த அரும்பே குறும்பே இன்னைக்கு பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜானகி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சி யூ பாய் Thank you. See you next to singer 60-70s, all of you. Take care. Bye. Thank you. Before I end the show, I want to thank Banu, Gopal, ellarkum romba thanks pananu. So, avanga avangaloda support illana indha season panikkaradhu romba kashtam. Adukaprama enoda 12 episodes kum andha 12 guest kum romba romba thank you. Even Geraldi lerndu aarambichu. Geraldi அதுக்கப்புறமா வந்து ராஜ் நாயுடு அதுக்கப்புறமா வந்து ரஞ்சினி அதுக்கப்புறமா கங்காக்கா அதுக்கப்புறம் ரம்யா மேம் அதுக்கப்புறமா வந்து கிரிஜா மேம் அதுக்கப்புறமா பி வி ரமணன் சார் அதுக்கப்புறமா ராஜ் சார் அதுக்கப்புறமா ஹரிகிருஷ்ணன் அதுக்கப்புறமா பாலா ஸோ அதுக்கப்புறமா ஜானகி பாலா மேம் அதுக்கப்புறமா நம்மளோட ராஜ் சார் அண்ட் ஃபைனான்ஸ்ல ஜாயின் பண்ண வித்யாநாகி மேம் அண்ட் ஜானகி பாலா மேம் எல்லாருக்கும் தேங்க் பண்ணும் எல்லாரும் அவங்கவுங்களோட ஃபீல்ட் தே ஆர் சச் கிரேட் பீப்புள் ஸோ எங்களுக்காக டைம் ஒதுக்கி இங்க வந்து அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இட் வில் பி கிரேட் அண்ட் நைஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஸோ கெஸ்ட் வந்து சில பேர் அவரோட பேர் மென்ஷன் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸோ நிறைய பேரோட சாங்ஸ் வந்து எங்க சொல்லியிருக்காங்க நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே நீங்களை இம்ப்ரூவ் பண்ணதுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் திங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஸோ பானு சொன்ன மாதிரி நாங்கள் 60-70s பாட்டோட வரப்போறோம் ஸோ பழைய பாட்டு பாட விருப்பம் இருக்கிறவங்க யூ கேன் ஜாயின் எங்களோட மோட்டிவ் அண்ட் கான்செப்டே என்னன்னா மியூசிக் அண்ட் மியூசிக் சார்ந்து இருக்கிற எல்லா கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாரும் பத்தியும் ஒரு இந்த வேர்ல்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதும் அண்ட் மியூசிக்ல இப்போ எங்க வந்துருக்கிற டேலண்ட்ஸ் சான்ஸ் கிடைக்காத டேலண்ட்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை ஸோ அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ டு ஆல் த கண்டஸ்டன்ஸ் அண்ட் ஆல் த கெஸ்ட் அண்ட் ஆல் தி 1470 மெம்பர்ஸ் எனக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ பை